புளிக்காய்ச்சல், தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய், வெந்தயம் மூணையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். புளியை நல்லா கரைச்சி கடுகு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் தாளித்து வெங்காயக்கட்டியும் போட்டு சேர்த்து தாளித்து புளியை கட்டியாக கரைச்சி விட்டு வரட்டு மிளகாய் இருக்குல்ல சிகப்பு மிளகாய் அதை நல்லா வறுத்து ஒரு ஏழு எட்டு வறுத்து மிக்சியில் பரபரான்னு பொரித்து போட்டு புளியோடு சேர்த்து பண்ணிடுவோம். கடைசி ஸ்டெப் தான் இது. இந்த தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம் வறுத்த பொடியை போட்டு இப்போ இறக்குறோம். இதான் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நான் எடுத்திருக்கேன். முதல்ல அந்த வறுத்து பொடி வச்சுக்கணும், புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும், தாளிக்கணும். வறுத்து மிளகா பொடியை போடணும், வறுத்து பொடி பண்ணி கெட்டியாக புளிக்காய்ச்சல் வைக்கணும். சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி.